உண்மையாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க தான் லான்ச் பண்ணுறாங்களா? நல்லா இருக்கே, பியூர் ஆண்ட்ராய்ட், ஸ்லிம்மான ஃபோன், பில் குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஓ, தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இப்போ என்கிட்ட ஒரு மோட்டரோலா ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அன்லைக் எனி அதர் ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும். அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல வரேன். பிகாஸ் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துலாம். ஸோ பாக்ஸ் பார்க்கும்போது நம்ம இதற்கு முன்பாக பார்த்து அதே மோட்ரோலா பாக்ஸ் தாங்க, நத்திங் ஸ்பெஷல், நத்திங் நியூ, அதே மாதிரி தான் இருக்குது. பட் மோட்ரோலா H30ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா நமக்கு மொபைல் வித் கேஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் மொபைல் கேஸ் எல்லாம் ரொம்ப அபூர்வமாயிடுச்சு, பட் பரவாயில்ல, இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ் இருக்குது, சிம் பட்ஜெட் டூல் கொடுத்துருக்காங்க, கேபிள் இருக்குது, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா இவ்வளோ ஸ்லிம்மாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மோட்ரோலா தரப்புலேருந்து வரும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.79 mm ஒரு திக்னஸ் தான் இருக்குது. வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 155 grams தான். ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் கையில் பிடிக்கும் போதும் வந்து நல்லா இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் லைட்டாக வந்து வருது, பட் ஸ்டில் ஐ எம் ஓகே வித் இட். எனக்கு ஜென்ரலி இந்த மாதிரி பிடிக்காது, பட் இவங்களோட டிசைன் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தொடச்சிக்கலாம் கொஞ்சமாக, பட் டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்தாக இருக்குது, லைட்டாக மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, பட் ஃபிங்கர் பிரிண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து அட்ராக்ட் ஆகுது. கேமராவுடைய பம்ப் வந்து பெருசாக கிடையாது, கொஞ்சம் கர்வியாக வந்து கொடுத்துருக்காங்க, விச் லுக்ஸ் நைஸ். இப்படி இருக்குது. அண்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக இவங்க ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எக்ஸாக்ட்லி என்னன்றது நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த ப்ரொடக்ஷன் இருக்குன்றதை போட்டிருக்காங்க. முன்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் கிளாஸ் 3 தான் இருக்குது, ப்ளஸ் சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ரெண்டு விஷயங்களை கொஞ்சம் மாற்றிருந்துருக்கலாம், பட் இருக்கிறது அதுதான். மொபைலை பூட்டப் பண்ணிடலாம், அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதற்கு மேலேயே வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. அண்ட் டாப் சைடில் பார்க்கும்போது நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் மேலேயும் கீழேயும் சின்னதாக ஒரு சின்ன இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சோல் மட்டும் தான் நடுவில் இருக்குது, மற்றபடி வந்து பெசில்லெஸ் டிஸ்பிளே தான். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inch 10-bit OLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. HDR 10+ சப்போர்ட் இருக்குது, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு 144 Hz இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே இப்போ தான் வந்து பார்க்குறேன் நான். நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு, பட் நான் கையில் பார்க்கக்கூடிய முதல் ஸ்மார்ட் ஃபோன் இதுதான். ப்ளஸ் 360 Hz டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா வைப்ரண்டாக இருக்குது கலர்ஸ். நீங்கள் வீடியோலாம் வந்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வீடியோ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்து தெரியுது. வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து நல்லா இருக்குது. ஒரே விஷயம் எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது என்னன்னா, நீங்கள் ஒரு பிரைட்னஸை மாற்றணும்னா 2 தடவை ஸ்வைப் பண்ணிட்டு இங்கே மேலே வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இல்லை, மேபி செட்டிங்ஸில் போய் பார்க்கணும், மாற்ற முடியுமான்ட்டு, பட் அது ஒரு விஷயம். அண்ட் இந்தியாவில் முதல் முறையாக நாங்கள் ஸ்னாப் ட்ராகன் 778G ப்ளஸ்ஸை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ளஸ் இல்லாமையே ப்ராசஸர் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணதுனால நல்ல ப்ராசஸர் தான், இவங்க அதையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். இன்னும் எனக்கு ப்ரைஸ் தெரியாது, அதுவும் தெரிஞ்சது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ப்ராசஸர். இதில் மொத்தம் உங்களுக்கு 13 5G பேண்ட்ஸும் வந்து வர்றதா சொல்கிறாங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்றது நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல கிராஃபிக் செட்டிங்ஸில் கூட உங்களால் வந்து கேம் விளையாட முடியும். அண்ட் பப்ஜியில் மேக்ஸிமம் எவ்வளோ கிராஃபிக் செட்டிங்ஸ் வரைக்கும் உங்களால் கேம்ஸ் விளையாட முடியும் அப்படின்றத அப்படியே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் தாராளம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரை எங்களுக்கு அதிகமாக வந்து ஃபேஸ் ஆகல. கண்டினியூஸாக நீங்கள் 30 நிமிஷத்துக்கு மேலே கேம் விளாட மட்டும், ஸ்லைட்டாக இந்த மாதிரி இடங்களில் லைட்டாக வார்ம்னஸ் மட்டுமே இருக்குது, பட் ஓவர் ஹீட்டிங் கிடையாது. கேமராவை பொறுத்தவரைக்கும் பின்பக்கமாக 3 cameras கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டப்பாகவும் இருக்கும். பிரைமரி கேமரா 50 MP கேமரா, F1.8 aperture OIS சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவதாக 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது மேக்ரோவிஷன் சென்சராகவும் இருக்குது, அல்ட்ரா வைட் சென்சராகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு 50 MP நீங்கள் அல்ட்ரா வைட் ஷாட்டும் எடுக்க முடியும், அட் த சேம் டைம் அதே 50 MP உங்களால் மேக்ரோ ஷாட்டும் எடுக்க முடியும். எஸ் அண்ட் மூன்றாவதாக 2 MP கேமரா இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே சேச்சுரேஷன் இந்த வாட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மோட்டோரோலா ஃபோன்லேயுமே இந்த சேச்சுரேஷனால கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, இதுலேயுமே கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. பட் கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரிஞ்சாலுமே நிறைய இடங்களில் அந்த சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக தான் சொல்வேன், செல்ஃபி கேமராவில் அதற்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க தவிர பட் அதுலேயுமே சேச்சுரேஷன் இருக்குது. ஸோ கேமராவில் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இது நம்ம 1080 தான் எடுத்துகிட்டு இருக்கோம்.
ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரியர் ஃபேஸிங் கேமரா இது நம்ம 1080 60 FPS எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 4020 mAh பேட்டரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இந்த ஸ்லிம்னஸில் இந்த பாடியில் 4000 mAh ஓகே மேபி, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருந்திருந்தா கண்டிப்பாக 4500 இருந்திருக்கணும்னு கேட்டிருப்பேன். பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பரவாயில்ல, எனக்கு பர்சனலி சொல்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன் தான். ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் 6GB RAM 8GB RAM அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் வருது. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128 GB அப்படின்ற மாடல் வந்து கொடுக்குறாங்க. LPDDR5க்கான ரேம் டைப் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு UMCP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் உங்களுக்கு ரேம் மற்றும் அந்த ஸ்டோரேஜ் டைப் ரெண்டுத்துமே மிங்கிள் பண்ணி ஒரே இடத்துல கொடுக்குறதுனால நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக வந்து மிச்சமாகும். இந்த ஸ்பேஸ் மிச்சமாகிறதுனால நமக்கு அந்த ஸ்பேஸில் மற்ற காம்பனன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதனால இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபோன் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி மூலமாக இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 2.2 அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும்ன்றது போல அவங்க எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாக்ட்லி என்னன்றதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதில் ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் வந்துருக்கு. மேக்ஸிமம் அப்படி தாங்க இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் மட்டும் இந்த மோட்டோரோலா தரப்புலேருந்து வரும் பார்த்தீங்களா, மை யூஎக்ஸ்னு சொல்லி அது ஒரு சில இடங்களில் இருக்குது. நீங்கள் வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வரும், 13-14 OS அது ரெண்டு வந்துடும். ப்ளஸ் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து தருவோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க, விச் இஸ் அ குட் ஒன். அண்ட் இதில் உங்களுக்கு ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது, ஒய்ஃபை 6Cக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, NFC வந்து இருக்குது, IP52க்கான வாட்டர் ரிப்பலண்ட் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குன்னு சொல்லியிருந்தது இல்லையா. சவுண்ட் குவாலிட்டி இதில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, ரொம்ப பயங்கரமாலாம் எதிர்பார்க்காதீங்க, டீசெண்டாக இருக்குது. ஏன்னா ஃபோனுடைய சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ சவுண்ட் அந்த அளவுக்கு தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நீங்கள் ஆடியோ பார்க்கும்போது, அதாவது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது காம்பன்சேட் பண்ணாத அளவில் ஓரளவுக்கு கிளாரிட்டியும் நல்லா இருக்கு. ரெடி ஃபார் பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம சாம்சங் டெக்ஸ் மாதிரி தாங்க. நீங்கள் கேபிள் மூலமாக டேரெக்டாக ஏதாச்சும் ஒரு டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி ஓஎஸ் மாதிரி ஜென்ரலாக வந்து வந்துடும். ஸோ அதில் நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்க்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. எவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்க்கணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நீங்கள் படம் பார்க்குறதுக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமிங்க்கு சூப்பராக இருக்குங்க, ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர், கேமிங்கெல்லாம் ப்ரீஸாக இருக்குது. 144 Hz ரெஃப்ரெஷேட்ஸுடைய ஃபீலெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம் விளாண்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஹீட்டிங் அந்தளவுக்கு வந்து கிடையாது, ஸ்லைட்டாக வார்ம் மட்டும்தான் ஆகுது. மற்றபடி கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக ப்ரீஸாக வந்து இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதிகப்படியான ப்ரோட்வர்ஸ் இதெல்லாம் வந்து கிடையாது, அதுவும் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பர்டிகுலர் மொபைல் பிடிக்கிறதுக்கே நல்லா இருக்குங்க, பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கு, அந்த ஒரு விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராவில் தான் மிகப்பெரிய சொதப்பல் நடந்திருக்கு. அண்ட் நீங்கள் கேமரா சாம்பிள்ஸை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா என்ன எதுன்றதை சொல்லுங்கள். ஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வேறு என்ன விஷயத்தை எதிர்பார்க்கலாம். இதோடைய ப்ரைசிங் இன்னும் எனக்கு வந்து தெரியல, எக்ஸாக்டான ப்ரைசிங். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் ப்ரைசிங் லான்ச் ஆகிருந்து ப்ரைசிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைசிங்க்கு இது ஒர்த்தா என்ன ஏதுன்றதை வந்து சொல்லுங்கள். பட் ஸ்டில் கடைசி வரைக்கும் நான் மோட்டோரோலா கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஏன் கேமராவில் சொதப்பிட்டீங்க சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.